ஹாய் கைஸ், நான் தான் உங்க டெக் ப்ராக். இன்னி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எஸ் ஆஃப்லைன் ஸ்டோர்ல நீங்க மொபைல பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நீங்க ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போய் ஆகணும். அது முக்கியம் இல்லாம இதை கடைபிடிச்சே ஆகணும், ஓகேங்களா? ஸோ அதை பத்தி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இது என்னோட தனிப்பட்ட ஒரு சஜஷன் தான், ஓகேங்களா? ஸோ சில ஷோரூம்ல இப்படிலாம் நடக்கும், சில ஷோரூம் நடக்காது தான். பட் இருந்தாலும் இது என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலாக வந்து இதோட கதையை நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் முக்கியமாக பாருங்கள். எதுக்காகனா, ஒரு கொடுத்து வாங்குற ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்து வாங்குற பொருள் உண்மையிலே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த காசுக்கான ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு விடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஷோரூமில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் என்ன பட்ஜெட்டில் வாங்க போகிறீங்கன்ட்டு உங்களோட முடிவு, ஒரு டார்கெட் வந்து கன்ஃபார்மாக இருக்கணும். 15,000 ரூபா தான்ப்பா அப்படின்னா 15,000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சளவுக்கு 15,000 ரூபாயில் ஒரு 1,000 ரூபா ஒரு 2,000 ரூபா அவ்வளோ 1,000 ரூபா ஓகே, 1,000 ரூபாயில் 2,000 ரூபா ஓகே, அதுக்கு மேலே உங்கள் பட்ஜெட் போகிற அளவுக்கு வச்சுக்காதீங்க, ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ என்ன கேட்பீங்கன்னா, எனக்கு ஒரு 15,000 ரூபாய் நல்ல ஃபோன் வேணும் அப்படி கேட்பீங்க. ஸோ எந்த கம்பெனின்னு உங்களுக்கு ஒரு சில கம்பெனி, ஒரு அதாவது சில பிராண்ட் இருக்கும், எனக்கு விவோ கொடுப்பா இல்லை எனக்கு ரியல்மி கொடுப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம விவோக்கு ஒரு ரியல்மிக்கு போவோம். ஸோ ரியல்மி தான் நிறைய பேர் போவாங்க. ஸோ எனக்கு ரியல்மியில் எனக்கு ஒரு 15,000 ரூபாய் நல்ல ஃபோன் பாருப்பா அப்படின்ட்டு அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மொபைல் வந்து ஒரு 17,500 ரூபாய் சார், இது ஒரு 15,500 ரூபாய் சார் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஃபிக்ஸ்டில் இருப்போம். ஸோ நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், ஸோ என்ன மொபைல் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கேப்பில் தான் ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, விவோ ஓப்போவில் வந்து ரெண்டு மாடல் வந்து இறங்கும், ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு மாடல் பண்ணால் ரியல்மியோட ஸ்டோரேஜ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ரேம்லேயோ முன்ன பின்ன கொஞ்சம் கீழே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இருக்கிற அந்த ப்ராடக்ட் வந்து உண்மையிலே ரேட் அதிகமாக இருக்கும். அதை வச்சுட்டு சார் இதையும் கொஞ்சம் பாருங்கள், ஸோ இதுவும் நல்ல மாடல் அப்படின்றது என்ன இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம்னா, இல்லைப்பா இது நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு சாய்ஸ் வச்சுக்கிறேன், ஓகேவா? அப்படி இல்லையா, சரி இதை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா, ஓகே? ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க போகிற பொருளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரியல்மின்னு வந்து நான் வந்து ரியல்மி தான் நல்லதுக்கு நான் சொல்லலை. நம்ம ரியல்மியே வாங்கப்போ ரியல்மியில் ஃபிக்ஸ்டாக இருக்கிறப்போ ஓகே, அந்த ரியல்மியோட ஃபோன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் விஷயம். ஸோ ரியல்மியில் இந்தந்த ஸ்பெக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, சார் கேமரா சூப்பராகும் சார், பேட்டரி, அப்புறம் வந்து இது 5G மொபைல், அடுத்து தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ராசஸர்ன்றது கடைசியாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா ப்ராசஸரை வந்து நம்ம சில பேருக்கு வந்து ப்ராசஸர்னால் என்ன, இதால் என்னப்பா நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ உங்களோட தேவை ஃபஸ்ட்டு, ரெண்டாவது மூணாவது விஷயம்னா உங்களோட தேவை, ஓகே? தேவை நம்ம எதுக்காக வந்து ஃபோனை வாங்குகிறோம். ஸோ நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு இன்ஸ்டாகிராமு, ஸோ வீடியோ பார்க்குறேன்ப்பா, அவ்வளோதான் மிஞ்சி போன ஒரு கால், அவ்வளோதான். இதுக்காக ஒரு 15,000 ரூபாய் நல்ல ஃபோன் கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னு இந்த விஷயத்துக்கான ஸ்பெக்லாம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ரேம், அதாவது ரொம்ப இல்லை 4GB இல்லாமல் 128GB வேரியன்ட் அது போதும். ரெண்டாவது விஷயம் கேமரா, ஒரு 64 MP ஒரு 50 MP இப்போல்லாம் வந்துருச்சு. ஸோ அது ஓகே. மூணாவது விஷயம் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்னாப் ட்ராகனில் ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 680 இருக்குது. 680 15,000 ரூபாய்க்குள்ள ஸ்னாப் ட்ராகன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீடியா டெக் இருக்குது, டைமண்ட் சிட்டி இருக்குது, வந்து இந்த பர்பஸுக்கு உண்மையாக யூஸ் ஆகும். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரி 5,000 பேட்டரி கெப்பாசிட்டி, அதை வந்து ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் போதும். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் நான் சொன்ன இந்த பேக்கேஜஸ்க்கான ஒரு ரேட்டு, ஓகேங்களா? இதுக்கு மேலே நீங்கள் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5G, அதிகபட்சம் 5G, அதுக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா தேவையே இல்லாத ஃபியூச்சர்ஸை நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க தான் நான் கேட்குறேன், ஓகேங்களா? நல்ல ஒரு கேமிங் லெவலான ஒரு, இப்போது உதாரணத்துக்கு ஸ்னாப் ட்ராகன் 780 இல்லை 785, ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 108 MP, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேட்டரி ஒரு 5,000, அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேம் வந்து ஒரு 6GB 128, அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் 19,000 ரூபாய், ஓகேங்களா? நான் அந்த அந்த மொபைலை வந்து நான் மொக்கன்னு சொல்லலை, ஆனால் 15,000 ரூபாய்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போது வெறும் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு அதிகமாக, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறதோ, படம் இறக்கி பார்க்குறதோ,
மூவிஸ் பார்க்குறதோ. ஸோ இந்த மாதிரி கால் பேச மட்டும்தான் இந்த ரேட்டுக்குள்ளே இதுவே போதும் தான் நான் சொல்லுவேன். தென் அடுத்ததான் விஷயம் என்னென்னா, ஸோ ஓகே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டீங்க, ஸோ எனக்கு இதுதான்ப்பா வேணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், வேறு எது மாதிரி உங்கள் மைண்டு வரக்கூடாது. அப்படி ஒரு மைண்ட் எதனா வந்துச்சுன்னா ஸோ ஓகேப்பா அதை பற்றி நீ சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோம், அதோட இதுவும் கம்பாரிசன் பண்ணுங்கள், தப்பே கிடையாது, அதுவும் இதுவும் கம்பாரிசன் பண்ணி பாருங்கள். பார்த்ததில் உங்களுக்கு வந்து ஓகே இது இல்லை அது கொஞ்சம் கம்மியாக இருக்கப்பா இது ஓகேப்பானா, தாராளமாக அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் கை வேறு எந்த மைண்ட் செட்டுக்கு வராதிங்க, நான் அதுதான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணி நீங்கள் வாங்கினீங்க. அடுத்ததான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களோட ஆக்சசரிஸ். ஸோ மெயினான இதுக்கான நம்ம நினைப்போம் எல்லாரும் நான்ப்பா இது கிஃப்ட்லாம் இல்லையாப்பா, 15,000 பொருள் வாங்கியிருக்கேன், ஏதாவது ஃப்ரீ எதுவும் இல்லையாப்பா அப்படின்னு கேட்போம். சார் ஃப்ரீயெல்லாம் எதுவும் இல்லை சார், ஆனால் ஆஃபரில் நாங்கள் கம்மி பண்ணி தரோம் சார் சொன்னாங்க. அதாவது 300 டெம்பர் இல்லை சார், 150 நாங்கள் தரோம் சார்ன்றவாங்க. உண்மையாகவே அது ரேட்டு 200 தான் இருக்கும் ஓகேங்களா, 200 இல்லை 100-150 தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த டப்பாலாம் போட்டு அவங்களுக்கு ஏசி கணக்கு, ஸோ இந்த கணக்கெலாம் சார்ஜஸ்லாம் போட்டு அது ஒரு 300 அப்படின்னு எல்லாம் கொடுத்தா தயவு செஞ்சு வாங்கினாதீங்க. ஓகே இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. சரி லாஸ்ட்டாக வருவாங்க சார், உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவலையே படாதீங்க. இந்த இந்த ப்ராடக்ட் கீ ஒன்று இருக்கும், இது 1,000 சார், இதை வாங்கி நீங்கள் போடுங்க. உங்கள் ஃபோன் 1 இது ஃப்ரீ உங்களுக்கு, ஸோ அதனால் நீங்கள் 1 ஃபோன் தொலைச்சா கண்டுபிடிச்சல ஈஸியாக, அதாவது போலீஸ் கண்டுபிடிக்கிறத விட இது ஈஸியாக கண்டுபிடிச்சல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைப்போனா ஆனால் 15,000 வாங்கின பொருளை புசுக்குன்னு திருடு போயிடுச்சு அபசகுணமாக சொல்கிறானே அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். ஆனால் அவன் என்ன சொல்லணும்னா, சரிப்பா இது எவ்வளோப்பா அப்படிங்கப்போ சார், 2,000 பொருள் சார், இன்னைக்கு ஆஃபர் இது, 1,000 சார், இதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட் சார், 1,000 சார், நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினா 1,000 இது வாங்கி வாங்கினா சார் நல்லது அப்படின்ட்டு உங்கள் தலை ஃபிக்ஸ்டாக கட்டிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது, என்னென்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டாலோ இல்லை கவரேஜஸ் அதாவது உங்களோட ஃபிசிக்கலாக இல்லாமல் வேறு எதனா கரெக்ஷன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்காக வந்து சர்வீஸ்க்கு ஒரு டாக்குமெண்டேஷன் ஒன்று தருவாங்க, ஆஃபர் ஒன்று தருவாங்க, அதையும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க ஓகேங்களா. அதோட ரூல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும், நீங்கள் கடையிலே கொடுத்து சர்வீஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறேன், இந்த திருடு போனால் அந்த கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வந்து தேவையில்லை. வாங்குற 15 வாங்குறப்போ நமக்கு தெரியும், பத்திரமாக பார்த்துக்க, அதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை ஓகேங்களா. நீங்கள் உண்மையாகவே சேஃப்டியாக உங்கள் ஃபோனை வச்சுக்கணும்னா டெம்பர் கிளாஸாக வெளியே போங்க, 150 100 நல்ல டெம்பர் கிளாஸ் இருக்குது. சரி எனக்கு இன்னும் சேஃப்டி வேணும்னா இந்த மாதிரி பின்னாடி வந்து ஒரு பவுச்சில் வந்து கேஸ் மட்டும் வாங்கி போகிறது பெருசு கிடையாது, ஃப்ளிப் பவுச் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், என்னோட சஜஷன் எல்லாருக்கும் அது தான். ஸோ கீழே வந்தாலும் சரி டிஸ்பிளே வந்து அடிப்படாமல் இருக்கிறது ஒரு மெயினான விஷயம், ஃப்ளிப் பவுச் தான். அதுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் வேணும்னா நீங்கள் பம்பர் கேஸ் எவ்வளோ வந்துருக்கு 150 ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் ஒரு கம்மி பண்ணி ரேட்டு கொடுத்து வாங்கலாம். ஆனால் ஷோரூமில் மட்டும் இந்த ஆக்சசரிஸ் தான் தயவு செஞ்சு வாங்கணும்ட்டு நினைக்காதீங்க, நல்லா பிராண்டடானுட்டு அதே பிராண்டட் தான் அங்கேயும் விற்கிறாங்க ஓகேங்களா, ஆஃப்லைன் ஆன்லைன்லேயோ இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹோல்சேல் கடையிலோ ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நீங்கள் வந்து எதுக்காக இப்போ நான் இந்த கடைசியை நான் சொல்கிறேன்னா, ஸோ இது என்னோடய அனுபவம் என்னன்னா, நான் ஒரு 10 வந்து ஷோரூமில் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணதில் வந்து நான் கற்றுக்கின ஒரு விஷயம் ஒரு 4-3 விஷயம் இருக்குது. என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து யார் வந்தாலும் தலையில் வந்து அவன் 10,000 தூங்குவான், அவன் தலை நாங்கள் 15 போட்டு கட்டணும், அதுதான் எங்களோட டார்கெட்டாக இருக்கும். டார்கெட்டுறது அச்சீவ் பண்ணுறது தான் மெயினாக இருக்கும், ஏன்னா அதுலேருந்து எங்களுக்கு கமிஷன் வரும் ஓகே. அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னென்னா, நான் சொன்னல பார்த்தீங்களா இந்த வாட்டர் தண்ணி விழுகுந்தால ஃபோனு, அப்புறம் தொலைஞ்சு போனாலும் இந்த எக்ஸ்ட்ரா வந்து பேப்பர்ஸ்லாம், ஸோ இது ஒரு ஆஃபர் மாதிரி. ஸோ இந்த ஆஃபர் வந்து நான் உங்கள் தலையில் கட்டணும் ஓகேங்களா, அது ஒரு அது எனக்கு ஒரு கமிஷன். மூணாவது என்னென்னா கேசஸ் ஓகேங்களா, கேசஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும், அவங்க வந்து நான் வந்து இதை உங்களை ஆஃபர் பண்ணி தரேன்ட்டு அதே ரேட்டை ஆஃபர்னு சொல்லி நான் உங்களை ஏமாற்றி தரணும். நாலாவது என்னன்னா, உங்களுக்கு சும்மாலாம் போகக்கூடாதுல்ல, அதனால வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு தசை திருப்புறது. ஸோ இதெல்லாம் பண்ணனா இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் 10 மேலே யோசிச்சு பார்த்தேன், நம்ம செய்கிற யூடியூப் வேலைக்கு இந்த வேலையும் கண்டிப்பாக செட் ஆகாது, அதுக்குன்னு அந்த வேலையை நான் குறை சொல்ல, அது அவங்களோட கடமை. ஆனால் அதுக்குன்ட்டு நம்மள மாதிரி யூடியூப்ல வந்து ஒர்த்தா இல்லைன்னு சொல்றவங்க வந்து கொடுக்குற காசு கொடுத்து வாங்குகிறோம், அதாவது 11,000 நல்ல ஃபோன் இருக்குது, ஆனால் 13,000 நான் விற்கணுறதுக்காக மொக்க ஃபோனை உங்கள் தள்ள கட்ட முடியுமா சொல்லுங்கள். ஸோ அதனால தான் அது வந்து நான் 10 நான் சொன்ன விஷயம், அவங்க என்ன நான் கடைசியாக என்கிட்ட சொன்ன விஷயம்னா இப்படி இருந்தால் பிழைக்க முடியாதுப்பா அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம். ஆனால் நான் சொல்லிட்டு வந்த ஒரே விஷயம் என்னென்னா, இப்படி ஏமாற்றி தான் நான் பிழைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது,
பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அந்த கடையிலேருந்து. ஓகேங்களா, அது ஒரு பெரிய ஷோரூம். ஓகேங்களா, ஸோ எதுவும் மென்ஷன் பண்ணல, இதால் எனக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகப்போகிறதா அது எனக்கு தெரியல, பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ லவ் யூ கைஸ், பை பை. வேற ஒரு விட தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.